இருப்பதாக பிரதமர் மோடி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நல்ல நல்ல திட்டங்களை, தமிழகத்தில் நல்ல திட்டங்களை பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களை குழப்ப பார்க்கிறார் அந்த பகிராஜன் சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி எப்போ இன்னைக்கு காலையில் சரி தமிழ்நாட்டுக்கு அவர் கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டத்தை சொல்ல சொல்லுங்க. ஒரு நல்ல திட்டம் ஏதாவது ஒண்ணு. எட்டு வழிச்சாலை அமைச்சே தீர்வம்னு மந்திரி சபையில அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசுறேன். காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சே தீர்வம்னு அப்படி யாரும் நீங்க சொல்லுங்க. ஒரு நல்ல திட்டம் சொல்லுங்க, நாங்க எதிர்த்தா சொல்லுங்க. அதே எல்லா நல்ல திட்டத்தையும் நீங்க தமிழ்நாட்டுக்கே கொண்டு வரீங்க. கேரளா கொண்டு போங்க, கர்நாடகா கொண்டு போங்க, ஆந்திரா கொண்டு போங்க. இல்லை இந்த ஸ்டெர்லைட்டு ரொம்ப அருமையான திட்டம், தாமிரம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, குஜராத்து கொண்டு போங்க. மோடியை விட ஒரு பயங்கரவாதி இந்த நாட்டில் இருக்கிற சொல்லுங்க. சொந்த மாநில மக்களில் பல ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டுட்டு அதை எப்படி உணர்றீங்கன்னா, காலையில் ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னா எப்படி வருத்தப்படுவோமோ அப்படி வருத்தப்படுறோம்னு சொல்கிறத விட ஒரு பயங்கரவாத உணர்வு உண்டா? அதை விட பயங்கரவாத மனநிலை வேற ஏதாவது உண்டா சொல்லுங்க. என்னது இது கொடுமை? இதெல்லாம் அவனா வந்து சொல்லிட வேண்டியது. தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் பயங்கரவாதிகள் இருக்காங்க. யாரு யாருன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எவன் வந்து ஆயுதம் வச்சு பயிற்சி எடுத்துக்கிறான்? ஆர்எஸ்எஸ் தான் எடுத்துக்கிட்டு துப்பாக்கி வச்சு கத்தி அருவாலை வச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறது எந்த இயக்கம் எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள? பொறுப்புள்ள தலைவர், பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற ஒருவர் பொறுப்பற்ற பதிலாக வச்சாரு. அதான் அது செய்வாங்க. ஏன்னா சிறைப்படுத்தணுங்கிறது முடிவெடுத்துட்ட பிறகு ஏதாவது வழக்க போடுவாங்க. இப்ப இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி, எட்டு வழிச்சாலையை பற்றி, இந்த இதுகளையெல்லாம் பற்றி நம்ம கட்சி பிள்ளைகளும் தான் போய் ஐநாவில் பேசிருக்காங்க. ஆனா திருமுருகன் காந்தி சிறைப்படுத்தணும்னு முடிவெடுத்துச்சு. அதனால நீங்க அதுல நீதிமன்றம் விடுதலை செய்து நீதிபதி வந்து சிறைப்படுத்த முடியாதுன்னு வேற ஒரு வழக்கை பண்ணி உள்ள வைக்கிது. அவ்வளவுதான். எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவமனையை நீங்க கொண்டு வர்றேன்னு எப்போ எப்போ? ஐந்தாண்டு காலம் நீங்க ஆட்சியில் முடிய போகுது. அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயே நாலு இடங்களை தேர்வு செஞ்சு உங்களுக்கு அறிவிச்சாங்க, அப்ப நீங்க கொண்டு வரல. இப்ப நீங்க அடுத்த முன்ன ரெண்டு மாசத்துல தேர்தல் வரப்போகுது. இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனையை பேச வருது, வாக்கு பொறுத்தானே? உண்மையிலே நீ மக்கள் நலன்னா எப்ப கொண்டு வந்துருக்கணும்? இந்த ஐந்தாண்டு காலத்தில் நிறைவேற்ற முடியாத ஒன்று அடுத்து வருகிற ஐந்தாண்டு காலத்துக்கான நிலுவை திட்டமா கொண்டு வருவது ஏமாற்று தானே? எப்படி இது எப்ப கொண்டு வருவீங்க? எய்ம்ஸால எனக்கு என்ன நன்மை? என் பிள்ளைல யாராவது ஒருத்தர் மருத்துவர் ஆவனா? எல்லாம் வட இந்தியாக்காரன் வருவான், வட இந்திய மருத்துவர் வருவாங்க. எங்க அப்பக்கா உச்சலம்பட்டில இருந்து வருவா, காய்ச்சல்னு வருவா, தலைவலின்னு வருவா, உடம்புடின்னு வருவா. என்ன மொழியில அவன்கிட்ட பேசுவா? எனக்கு என்ன 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 இருக்கும்? எய்ம்ஸ் எய்ம்ஸ் எல்லாம் சொல்றதா? எய்ம்ஸ் வருது எப்படி? மீத்தேன் வருது, மீத்தேன் வருது எப்படி கொண்டு வந்தீங்க? மீத்தேன் மண்ணெண்ணெய் எடுக்கணும்னு வந்தீங்க, ஹைட்ரோ கார்பன் அதை எடுக்கணும், வேலை கிடைச்சணும், அணுவில் கொண்டு வந்தா வேலை கிடைச்சணும். இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து போராடுவது போல ஒரு நாள் எய்ம்ஸ் மருத்துவமனையே வேணாம்னு மக்கள் போராடுறாங்க. நீங்க இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னா இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை சரி கொண்டு வரீங்க, இந்த ஐந்தாண்டு காலத்துல ஏன் கொண்டு வரல? இப்ப போய் அளந்தீங்க, அப்படி பாத்தீங்க, அப்படி பாத்தீங்க, இடம்லாம் ஒதுக்கிட்டீங்க, எங்க வேலைங்க? எப்ப நடக்கும்? நாங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்தோம், எங்க கொண்டு வந்திருக்கீங்க சொல்லிருக்கீங்க. வெறும் பசப்பு வார்த்தை, இனிப்பு வார்த்தை, அவ்வளவுதான். அடுத்த தேர்தலுக்கு கட்டாயம் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வந்தால் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவார்கள் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க, பாஜக சார்ந்தவர்கள். அப்ப நீங்க வந்தபோது ஏன் கொண்டு வரலன்னா என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த ஐந்தாண்டு காலத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்து பாதி கட்டடம் கட்டி அதுக்கான வேலைத்திட்டம் தொடங்கியிருந்தா கூட சரி, ஏதோ பாடத்ததுல கொண்டு வருவாங்கன்னு வெறும் வாய் வார்த்தை. அதை எதிர்த்தம்னா அவங்களை
பாதுகாத்துக் கொள்ளத்தான், அவங்களே பாதுகாத்துக் கொள்ளத்தானே. ஒரு மாநிலம், மாநிலத்தில் இருக்கிற காவல்துறை, அதுல இருக்கிற சிலை திருட்டு தடுப்பு பிரிவில் இருக்கிற ஒரு அதிகாரி விசாரிக்கிறார். அந்த விசாரணைக்கு நீங்க நடுங்கிறதுனால தானே மாத்த சொல்றீங்க. அவர் சரியா தானே விசாரிச்சு போறாருன்னு நீதிமன்றமே சொல்லுது. முதல்ல நீங்க பொன்மாணிக்க வேலை பணியிட மாத்தினீங்க, நீதிமன்றத்துக்கு போகும்போது இல்லையே அவர் சரியா தானே விசாரிச்சுட்டு போறாருன்னு நீதிமன்றமே பரிந்துரைக்குது. மறுபடியும் தவிர்க்க முடியாம நீங்க அவளை பண்ணீங்க, பணியில தொடர விட்டீங்க. இப்ப அவர் எங்களுக்கு இதா இருக்குது, அதா இருக்குது, எங்களுக்கு சிபிஐ விசாரணை இருக்குதுன்னு. அப்போ உங்களை நீங்க தற்காத்துக் கொள்வதற்கு மத்திய புலனாய்வுத்துறை விசாரணையை நீங்க கேட்குறீங்க, அது வெளிப்படையா தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி வைக்க மாட்டாங்க. ஏன்னா மத்தியில் ஆள்ற பாரதிய ஜனதாவுக்கு இந்த அரசு வந்து துணை அரசு, இந்த அவங்க அரசு தான் இது. இப்போ இந்த ஆட்சியை கலைத்து விட்டு அவங்க தேர்தலை சந்திக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஏன்னா அவங்க மாநிலத்தை ஆளப்போறதில்லை, வரப்போறதில்லை. அப்படிங்கும்போது இந்த அதிகாரம், இந்த உளவுத்துறை, இந்த காவல்துறை, இந்த தேர்தல் ஆணையம், இதெல்லாம் தங்களுக்கு தங்கள் அதிகாரத்துக்கு கீழே இருந்து வேலை செய்யும் போது அவர்களுக்கு லாபம் அதிகம். அதனால இந்த ஆட்சியை கலைக்காம இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது தான் பாரதிய ஜனதா விரும்ப. அது அப்ப தேர்தலை நீங்க விவாதங்கள்லாம் நடத்துறீங்க, யாரு வெல்லுவாங்க, தேர்தல் நடக்குமா, எப்ப நடத்த போறாங்க, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கா, ஒண்ணுமே இல்லை. இன்னும் பொண்ணே பார்க்கல. அதுல பிள்ளைக்கு பேர் வைக்கிறத பத்தி நீங்க சிந்திச்சுட்டு இருக்கீங்க. அறிவிக்கட்டும், அப்ப நான் போட்டிடுறதா இல்லையான்னு சொல்லு. அதிமுக இந்த கட்சிகளுக்கு ஊழல் செய்வது, லஞ்சம் பெறுவது புதிதாக ஒன்றுனா நீங்க அவர் குற்றச்சாட்டப்பட்டிருக்காருன்னு சொல்லி துணைவேந்தர் அவர் காசு பெற்றுதார் 30 லட்சம். நீங்க அவரை துணைவேந்தர் ஆகிறதுக்கு நீங்க எவ்வளவு எத்தனை கோடி பெற்றீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இங்க நிர்வாக கட்டமைப்பு ஊழல் லஞ்சங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க அவர் வந்து இப்படி ஊழல் செஞ்சிட்டாருங்கிறது வியப்பு இல்லை. அது வழக்கமா அவங்க கட்சியில இனிமேல் வந்து இந்த சின்னத்தை வச்சு இந்த கட்சிகள் வலுவடைஞ்சு ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சிட போகுது, என்ன செஞ்சிட போகுது? ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரா இருந்திருக்காங்க, நாட்டை ஆண்டிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் அவங்களால படுக்க முடியல, நம்பிக்கை இல்லை. தனியார் மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்த்து உயிர் நின்றுருக்காங்க. ஐயா கலைஞர் ஆட்சி செஞ்சுருக்காங்க, அரசாண்டிருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. அரசு மருத்துவமனையில் போய் ஆகச்சிறந்த மருத்துவத்தை மக்களுக்கு கொடுத்து அந்த மருத்துவத்தை தானும் பெற்று தனியார் மருத்துவமனையில் படுத்து தான் வைத்தியம் பார்த்து உயிர் நின்றுருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சிகளின் சாதனை. இதில் போய் இனிமேல் இந்த கட்சிகள் வந்து நாங்கள் புதிதாக இதை செய்வோம்னு சொல்கிறதுக்கு ஒன்று இல்லை. அப்படி சொன்னா நீங்க வந்தபோது ஏன் செய்யலன்னா யார்ட்டையும் பதில் இல்லை. அதனால அது சின்ன யார்ட்டே இருக்குது இல்லை, அது இல்லாமலே போகுது. அதை பத்தி ஒரு இங்க மக்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. கட்டாயம் பட்டிடுவோம், அதுல என்ன உங்களுக்கு மாற்று சிந்தனை இல்லை, கட்டாயம் பட்டிடுவோம். அந்த கட்சி பிரச்சனை, அதை போய் நம்ம பேச முடியும். அது அவங்க கட்சி, உங்களுடைய பார்வையில் அது எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய கோரிக்கையில் அது முதன்மையான ஒன்று. ஏன்னா வாக்கு சீட்டு, இப்போ நீங்கள் நீட்டு தேர்வில் தான் எங்கள் பிள்ளைகள் போகும்போது ஒரு 50 கிராம், 100 கிராம் மூக்குத்தி, தொங்கட்டா, துப்பட்டா, பூநூல் இதெல்லாம் நீங்கள் கலட்டுறீங்க, எடுக்கிறீங்க. காரணம் அதுக்குள்ள
வீட்டை கொண்டு போயிட முடியுமா அப்படின்னு சொல்றீங்க, ஜிப் வச்சு கொண்டு போயிட முடியுமா? அப்ப அவ்வளவு பெரிய வாக்கு எந்திரத்துக்குள்ள நீங்க மாத்திர முடியாதா? இதுக்குள்ள மறைச்சு கொண்டு போய் பிடிக்க முடியும். அதனால அது நீங்க பாக்குறீங்க, ஆர் எஸ் சர்மாவுடைய டிராயுடைய தலைவர் அவருடைய ஆதார் அட்டை பாதுகாப்புன்னு போட்டது பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தன் போட்டு அவர் வங்கி கணக்கு எடுத்து அதுல காசு போட்டு விட்டான், இதுதான் இந்த அளவுக்கு தான் இருக்கு. அதனால இந்த எந்திரங்கள் என்னுடைய அலைபேசியில நானும் நீங்களும் பேசுறத தொலைதூரத்தில் இருந்து ஒருத்தர் ஒட்டு கேட்க முடியும்னா இந்த எந்திரத்தை எளிதாக கள்ளவாக்குகளை பதிவு செய்ய முடியும். இப்போ அதனாலதான் நம்ம எல்லாருமே இதை கண்டுபிடிச்சு அமெரிக்கா விட்டுருச்சு, கொண்டு வந்து அமெரிக்கா விட்டுருச்சு, எல்லா நாடுகளும் விட்டுருச்சு, நைஜீரியாவும் நாம தான் அதை கட்டிப்பிடிச்சிட்டு அழுது கிடக்கிறோம் இந்த வாக்கு எந்திரத்தை. அதனால அதை விட்டுட்டு நம்ம வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு வருவதும் சரியா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை வலியுறுத்துற கட்சிகளுக்கு வரவேற்கிறோம், அந்த கருத்துக்கு நாங்கள் ஆதரவா துணை நிற்போம்.